ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு எனது அன்பின் வாழ்த்துக்கள். பரலோகத்தின் தேவன் உங்களை இந்த நாளிலும் கூட அதிகமாய் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 6:21. அப்பொழுது தானியேல், ராஜாவே நீ என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். பிரியமானவர்களே, இங்கு ஒரு தேசத்தின் ராஜா தானியேலை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். உன்னை ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? தானியேலுடைய வாழ்க்கையில ராஜாவுடைய கோபம் அதிகமானபடினால ராஜா சொன்னதற்கு தானியேல் கீழ்ப்படியாதபடி, ராஜா ஏற்படுத்தின அந்த விக்கிரகத்தை வணங்காதபடி, ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே ராஜாவுக்கு மிகுந்த கோபம் வந்ததென்று வாசிக்கிறோம். அப்படி ஒரு கோபப்பட்ட அவனை ஓய்த்து கட்ட வேண்டும், இந்த தானியேலை இனி தேசத்திலே வைத்திருக்க கூடாது, உலகத்திலே வைத்திருக்க கூடாது என்று சொல்லி தீர்மானம் பண்ணி அவரை தீர்த்து கட்ட நினைத்த ஒரு தேசத்தின் ராஜாவும் அந்த தேசத்தின் அதிகாரிகளும் அவனுக்கு சத்துருக்களா இருக்கும் பொழுதும், இங்கே தானியேல் அந்த சத்துருவை பார்த்து தன்னை அந்த தேசத்தை விட்டு, அந்த ராஜ்யத்தை விட்டு, இந்த பூமியை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்று கங்கணங்கட்டி கடந்த இரவிலே சிங்கங்களின் குகைகளை தூக்கி போட்ட அந்த ராஜாவை பார்த்து பக்தனாகிய தாவீது சொன்ன வார்த்தை கவனிக்கப்பட வேண்டியது. அவர் சொல்லுகிறார், ராஜாவே நீ என்றும் வாழ்க, ராஜாவே நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் வாழ்த்துகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை. ஆண்டவராக இயேசு தன்னை சிலுவையிலே அடிக்கும்படியாக கொண்டு போனவர்கள், தன்னுடைய சரீரத்தை அடித்து நொறுக்கின அந்த ரோம போர்ச்சேபகர்களை பார்த்து, அந்த அரசாங்கத்தில் உள்ள அதிகாரிகளை பார்த்து, அந்த மக்களை பார்த்து அவர் சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிரியமானவர்களே, நம்முடைய ஒவ்வொருடைய சிந்தனையும், நமக்கு எதிராய் பேசுகிறவர்களையும், நமக்கு எதிராய் குற்றம் சாட்டுகிறவர்களையும், நமக்கு எதிராக ஸ்தோத்திரம் திட்டமிட்டு வேலை செய்கிறவர்களையும் ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனதிற்கு சொந்தக்காரர்களாக நீங்களும் நானும் மாறிட கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தெய்வ இயேசு கிறிஸ்துவில் இருந்த அந்த சிந்தனை நம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆட்கொள்ளட்டும். நீங்கள் எல்லாரும் வாழ்ந்திருக்கவும் சிறந்திருக்கவும் தேவன் கிருபை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.